பிக் பாஸ் சீசன் டூ தமிழ் டே 83 எபிசோட். அண்ட் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, ஐஸ்வர்யா ஆர்மிக்கு சந்தோஷமான விஷயம் அண்ட் ஐஸ்வர்யா ஹேட்டர்ஸ்க்கு ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா இந்த வீக் வந்து ஐஸ்வர்யா தான் வந்து சேவ் ஆயிட்டாங்க. அண்ட் யார் எவிக்ஷன் ஆக போகிறா அப்படின்னா, பேலன்ஸ் இருக்கிற 4 பேரில் சென்ட்ராயனுக்கு தான் வந்து ரொம்ப லோ ஓட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு வந்திருக்கு. ஸோ ஒருவேளை சென்ட்ராயன் வெளியேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. தெரியல, அது நாளைக்கு எபிசோடில் தான் தெரியும். சரி, இன்றைக்கி மெயினாக வந்து இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது, இந்த வீக் நம்ம கமல் சார் யாரை டார்கெட் பண்ணி கழுவி ஊற்றினாரு அப்படின்றத பார்க்கலாம். யார் யாருக்கு என்னென்ன டாஸ்க் வந்தது, எல்லாரோட ஃபேஸ்லையுமே நிறைய மாற்றங்கள் இருக்கே, மாற்றம் இல்லாதது ஒன்று யாரு பார்த்தா மும்தாஜ் தான். ஸோ மும்தாஜ் நீங்கள் இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மும்தாஜ் கிட்ட இருந்தால் அவருடைய ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணிட்டார். சார், நான் எனக்காக கூட நான் முடி கலர் பண்ணிக்க மாட்டேன் சார், நான் வந்து எனக்கு இது பண்ண விருப்பமே இல்லை, நான் வேறு ஏதாவது கூட பண்ணுவேன் தவிர்த்து என்னால் வந்து ஹேர் கட்டோ ஒரு ஹேர் கலரோ என்னால் பண்ணிக்கவே முடியாது அப்படின்றத அவங்க வந்து தெளிவுபடுத்திட்டாங்க. ஆனால் கமல் சார், நீங்கள் இது வரைக்குமே எந்த டாஸ்க் கொடுத்தாலும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வரீங்க, இது வந்து கேம் ஸ்பிரிட் கிடையாது அப்படின்றத வந்து தெளிவுபடுத்திட்டார் மும்தாஜுக்கு. ஸோ அப்படி ஒரு ஒருத்தருடைய டாஸ்க் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பொய் அப்படின்ற ஒரு கான்செப்டை பிடிச்சிட்டு ஐஸ்வர்யா கிட்டே வந்துட்டார். இன்றைக்கி முழுக்க முழுக்க யாரை வச்சு செஞ்சுருக்காரு பார்த்தா ஐஸ்வர்யா தான். ஸோ ஐஸ்வர்யா சென்ட்ராங்கிட்ட பொய் சொல்லி டாஸ்க் பண்ண வச்சாங்க. ஸோ அந்த விஷயத்தை வச்சு தான் வந்து கமல் சார் ரொம்பவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஏன் ஐஸ்வர்யா பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஐஸ்வர்யாவும் சொன்னாங்க, சார் நான் பொய் சொன்னது என்னோடய ஸ்ட்ராட்டஜி, பிகாஸ் வந்து நான் உண்மையாக சொல்லியிருந்தேன் மற்றவங்க பண்ண விட்டுருக்க மாட்டாங்க, அதனால் வந்து நான் என்ன சேவ் பண்ணிக்கிறதுக்காக நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து ஐஸ்வர்யா நிறைய விஷயங்களை போய் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, அவங்க நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் அப்படின்றது கூட சொல்லாமல், ஸோ இந்த வீக் நாமினேட் ஆகிருக்கீங்களே அதுக்காக சேவ் ஆகிறேன் அப்படின்றது தான் சார் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்களும் மும்தாஜும் இங்கிலீஷ் பேசுனதுனால ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு குதிக்கணும், அதுதான் வந்து கண்டஸ்டன்ஸோட பனிஷ்மெண்ட். ஸோ அவங்க வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ்கிட்ட நான் வந்து இங்கிலீஷ் பேசிட்டேன், ஸோ வந்து ப்ளீஸ் எனக்காக குதிங்க அப்படின்னு கேட்கவே இல்லை, ரொம்ப திமுறாக பண்ணாங்க அப்படின்னு எல்லா கண்டஸ்டன்ஸுமே ஐஸ்வர்யா டார்கெட் பண்ணி ஐஸ்வர்யா மேலே அவ்வளோ குறை சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் அதை எதிர்த்து வாக்குவாதம் பண்ணிட்டுருக்காங்க. கமல் சாரும் கிட்டத்தட்ட ஐஸ்வர்யா பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து முடித்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி முடித்தானா, ஒரு குறும்படத்தோடு தான் வந்து இந்த காட்சியை முடித்தார். ஆனால் கமல் சாருக்கு என்ன இருந்தாலும் ஐஸ்வர்யா சொன்னது பொய் அப்படின்றனால ஐஸ்வர்யாவுக்கு நான் ரெட் கார்டு தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு காமிச்சாரு. ஆனால் மக்களான நீங்கள் அதை காமிக்கல, ஐஸ்வர்யாவை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா இந்த வீக் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட முடிச்சிட்டாரு. பிக் பாஸ் ஷோ பார்க்கறது என்னவோ 1,000,000,000,000, ஆனால் ஓட்டுகள் வரது என்னவோ வெறும் லட்சக்கணக்கில் தான். ஸோ எல்லாருமே ஓட் பண்ணாதான் யார் வந்து நிஜமான குற்றவாளி, யார் வந்து நிஜமாக ஜெயிக்கிறதுக்கான தகுதி இருக்குது அப்படின்றது தெரியும். ஆனால் பாதி ஓட்டுகள் வந்தால் அது வந்து ஒருத்தருக்கு ஃபேவராக தான் போய் முடியுது, அண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்க வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அதனால கமல் சார் எல்லாருமே கண்டிப்பாக ஓட் போடணும், ஓட் போடுறது நம்மளுடைய உரிமை அப்படின்றத இந்த வீக் வந்து சென்ட்ரா இருந்தால் எலிமினேஷன் அப்படின்னு தெரியல. ஸோ நாளைக்கு எபிசோடில் தான் அதை ரிவீல் பண்ணுவாங்க. மேலும் பிக் பாஸ் அப்டேட் செஞ்சுக்க மெட்ரோபீப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.